मटन चुका दा सेव पोरों इंदा मटन चुका वंदु नल्ला मसाला अरच्ची सेत्तु सेव पोरों सापर्दुगु नल्ला टेस्टा रुकों रुम्ब रुम्ब ईसिया वरुकों वांगमा एपड़ी सेत्तु वच्चिकलामा नम्म वंदु फर्स्ट मटन वेग वच्चिकलाम अरे किलो मटन एड़त्तु कल्वी वच्चिरुकें इप्पा कुकरल नम्म सेत्तलाम तन्नी वडिकेट्टी सेत्तुरुंगा इदु कूडवे ओरु स्पून मिळगाय तूळ सेत्तुकलाम ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு மூணு சிட்டிக்கு அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாமா இதெல்லாம் சேர்த்து mix பண்ணிடுங்க ஒரு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து அதிகமாக சேர்க்காதீங்கம்மா மட்டன் வேகிறதுக்கு தான் தண்ணி ஏன்னா தண்ணி அதிகமாக ஆயிடுச்சுன்னா வேஸ்ட்டு தான் பாருங்கள் தண்ணி வந்து இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ வந்து நம்ம மூடிடலாம் मटन वो ना वरण और अंजिल आर विसल विडुंग पैन वच्चिडुंगमा पैन वो कुछ ना सूडाटो पारें पैन वो ना सूडाई मसाला वरकत्तुक्कु वंदु एण्णय सेर्क्कादींग और स्पून मिळगु सेर्त्तुक्कलाम अरै स्पून जीरकम सेर्त्तुक्कलाम सोम्बु और स्पून सेर्त्तुक्कलाम कूडवे मूणु पट्ट और एलक्का और अंजु पीस क्राम्बु इदेल्लाम सेर्त्तु लैट्टा वरुत्तुरुंगमा ओर ना वरपेट वरण पारें इतना वो लाइट सूड़ वर टाइम ना वो और कईपुड़ अल्व करवेपिल ना कल वोपोल काय वे मटन वरवल को वह करवेपिल अधिक सेती रोम सूपर इोड़ टेस्ट अब ना वो अर कईपुड़ अल्व करवेपिल इूडवे सेतें इे ना वरत பாருங்க வரும்போது நம்ம ஸ்டவ் நிறுத்திடலாம் கறிவேப்பிலை வந்து கொஞ்சம் பச்சையாவே இருக்கணும் நீங்கள் வந்து ரொம்ப மொருளா கறிவேப்பிலை சேர்த்து வறுக்காதீங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்ச நேரம் நல்லா ஆற வைக்கலாம் பாருங்கம்மா நம்ம வறுத்து வச்சிருக்க மசாலா வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ வந்து இது நல்லா பவுடர் பண்ணிடலாம் தண்ணி சேர்க்காதீங்க அப்படியே பவுடர் ஆகிடுங்க பாருங்கம்மா நான் வந்து ஆறு விசில் விட்டுருக்கேன் பாருங்கம்மா நல்லா வெந்திருக்கு பாருங்க மட்டன் வந்து இந்தளவுக்கு நல்லா வெந்திருக்கணும் இப்போ வந்து இது ஒரு பக்கமா எடுத்து வச்சிரலாம் இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாமா கடாய் சூடானதும் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்ச நேரம் எண்ணெய் நல்லா சூடாகட்டமா பாருங்க எண்ணெய் சூடானதும் நான் வந்து சின்ன வெங்காயம் 150 கிராம் எடுத்துக்கமா இந்த மாதிரி நாலா கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு ஒரு வெங்காயம் எடுத்து நாலா கட் பண்ணிருக்கேன் நான் வந்து 1/2 கிலோ மட்டனுக்கு 150 வெங்காயம் எடுத்துக்கேன் இந்த மட்டன் வறுவலுக்கு வந்து வெங்காயம் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கங்க ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்ல ஒரு கோல்டன் கலரா நல்ல சுருண்டு வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க பாருங்க வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் அதனால தான் வந்து நான் அதிகமாக வெங்காயம் சேர்த்திருக்கேன் நமக்கு நல்லா வதங்கி வரும்போது வெங்காயம் கம்மியாயிடும் இப்போ நம்ம வேக வச்ச மட்டன் வந்து சேர்த்துடலாம் தண்ணி வந்து வடிகட்டாதீங்க இந்த தண்ணியோட சேர்த்துக்கங்க அதனால தான் வேக வைக்கும்போது தண்ணி வந்து ரொம்ப கம்மியா வச்சிடணும் பாருங்கமா மட்டன் சேர்த்துட்டு இப்போ நல்லா கிளறி விட்டுருங்க நம்ம வந்து ஏற்கனவே உப்பு வந்து கொஞ்சம் கம்மியா சேர்த்திருக்கோம் இப்போ இந்த டைம்ல கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கங்க உப்பு சேர்த்து நல்லா mix பண்ணிடுங்க நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலா வந்து சேர்த்துக்கலாம் இந்த மசாலா உங்களுக்கு அதிகமாயிச்சுனா நீங்க எடுத்து வச்சிட்டீங்கனா அடுத்த ட்ரிப் நம்ம மட்டன் செய்யும்போது நம்ம இத சேர்த்துக்கலாம் அதனால தான் வந்து நான் எண்ணெய் எல்லாம் அரைச்சிருக்கேன் இப்போ இந்த மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மசாலா சேர்த்து நல்லா mix பண்ணிடுங்கமா நான் வந்து திட்டமா தான் அரைச்சு வச்சிருக்கேன் 1/2 கிலோ மட்டனுக்கு நான் சேர்த்துட்டேன் நல்லா கிளறி விட்டு அதே போல நல்லா செவந்து வரணும் ஒரு 10 நிமிஷம் விட்டா தான் நல்லா செவந்து வரும் அடுப்பு தீ வந்து குறைச்சு வச்சிடுங்க ஃபாஸ்ட்டா வச்சிட்டீங்கன்னா கருகிடும் அதனால ஸ்லோவா வச்சு நல்லா செவர விடுங்க மூடி வச்சிட்டு நடுவுல எடுத்து எடுத்து நல்லா கிளறி கிளறி விடுங்க பாருங்கமா ஒரு 8 நிமிஷம் வச்சிருக்கேன் பார்க்கலாம் மூடி வச்சிட்டு அப்படியே விடாதீங்க நடுவுல எடுத்து கிளறி கிளறி விடணும் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க மட்டன் சுக்கா கூடவே பொடிய நறுக்கன கொத்தமல்லி சேர்த்துருங்க இப்போ வந்து ஸ்டவ் நிறுத்திடுங்கமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி சேர்த்து இப்படி பிரட்டி விட்டுருங்க அவ்வளோதான்மா நல்ல ஒரு டேஸ்டான ரொம்ப சிம்பிளான மட்டன் சுக்கா ரெடி